எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் வீட்டின் சங்கமம் யூடியூப் சேனல் மூலமா உங்கள் எல்லோரோடையும் பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. அதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கனை இந்த மாதிரி கழுவி அதில் இருக்கிற தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு எந்த கடாயில் நம்ம செய்ய போகிறோமோ அதே கடாயில் அதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதே கடாயில் தான் நம்ம இதை ஊறவும் வைக்க போகிறோம், அப்படியே நம்ம சமைக்கவும் போகிறோம். அதனால் நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அந்த கடாயிலே நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமெலாம் தேவையில்லை. இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போது நான் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நம்ம கடைசியில் மிளகுத்தூளும் நம்ம போட போகிறோம். அதனால் மிளகாத்தூளை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள். நம்ம பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரி எதுவுமே நம்ம போட போகிறதில்ல, இந்த கரம் மசாலாவோட வாசனை மட்டும்தான். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும், அதுதான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு உதவும். அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 ல் இருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வேட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கூட ரொம்ப தேவைப்படாது. பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக அவ்வளோதான் இது மொத்தம் டிஷ்ஷுக்குமே ஒரு 2.5 ஸ்பூன் தான் இருக்கும் சின்ன ஸ்பூன் கணக்கு பார்த்தா. இதே மாதிரி விட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம இதை நல்லா பெசரி 1 ஹவர் ஊற விட போகிறோம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா பெசரிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இதை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் எடுக்காதீங்க இது செய்கிறதுக்கு. ஏன்னா நம்ம சுக்காங்கிறதுனால நம்ம கிளறி கிளறி விட்டு நம்ம செய்வோம். அப்படி செய்யும் போது நமக்கு நான்ஸ்டிக் பாத்திரம்னா ஸ்க்ராச்சஸ் விழும், இன்னொன்று அதோடய கோட்டும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. பழகின கடாயாக நார்மல் கடாயாகவே எடுத்துக்கோங்க, அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஏற்றது. இப்போ இதை நல்லா பெசரி நான் ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். 1 ஹவர் கழித்து நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒன் ஹவருக்கு நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது சிக்கன் இன்னுமே நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்லோவாக நமக்கு சிக்கன் நல்லா வேகும். ரொம்பவும் சிம்மில் வேண்டாம், அதே சமயம் ஹை தீலையும் வைக்க வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஆரம்பத்தில். இப்போது இதை அப்படியே 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் நம்மளுக்கு அப்படியே விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே தான் சிக்கன் வேகணும். அது அப்படியே சுருண்டு நமக்கு சுருளை சுருளை வதக்க போகிறோம். அதுதான் இந்த சிக்கன் சுக்கா. இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பியும் பார்க்கலாம், மூடி போட்டுடலாம். இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம எடுத்து எடுத்து கிளறி விடுவோம். இந்த டிஷ்ஷு ரொம்ப சிம்பிளானதுங்க. வெங்காயம் தக்காளி எதுவுமே போட தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டிருச்சு. இப்போது நம்ம கிளறத்துக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு இந்த ஜல்லி கரண்டி வாட்டப்படலை, அதனால் நான் ஒரு தோசை கரண்டி மாதிரி எடுத்துக்கிறேன். ஷார்ப் எட்ஜஸ் உள்ள கரண்டியாக இருந்தால் நமக்கு அதை அடிகொண்டு கிளறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வேணாமல் நான் தோசை கரண்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு அடிகொண்டு கிளறத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா வெந்துருச்சு. லைட்டாக நம்ம லைட்டாக ஊற்றின எண்ணெய் கூட கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை மூடி வச்சுட்டு நம்ம மிளகை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி இதில் சேர்த்துக்குவோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே மிளகுத்தூள் இருந்தால் அதை சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி சேர்க்குறப்போ அதோடய டேஸ்ட்டே தனி தான். இப்போது இதை 1/2 நம்ம இடிச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக நுணுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இடித்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை அதிலேயே போட்டு ஒரு 2-3 தட்டு மட்டும் தட்டி இந்த டிஷ்ஷில் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் லைட்டாக என்ன கசஞ்சி வந்துருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷு சூப்பராக உங்களுக்கு கமகமான வாசனை வர ஆரம்பிக்கும், அந்த கருவேப்பிலையோட வாசனை. இதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே. கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்க்குங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு போடுறதுனால நம்ம ஆரம்பத்தில் மிளகாத்தூளை மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக அதே சமயம் மொறு மொறுன்னு மேலே சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடு. அதே சமயம் பாத்திரமும் அதிகமாக விழாது. இது ரொம்ப டயர்டாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணிவிட்டு ஒரு ரசம் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த மிளகும் நம்ம கருவேப்பிலையும் போட்டு ஒரு தடவை மட்டும் கிளறிட்டு நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.
அப்போ தான் அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் சிக்கனில் இறங்கும். அதுக்காக தான் இப்போது அவ்வளோதான், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்கள் வீடுங்களையும் நீங்கள் செய்யுங்க. சிம்பிளான ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு, ஆனால் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.